ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கோவை அம்மு சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சன்லங்க பாத்ரூம் க்ளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோங்க. இந்த ஒரு பொருள் போதுங்க, நம்ம பாத்ரூம் பாய் எப்பயுமே வந்து பல பலன்னு வச்சுருக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நான் அது என்ன பொருள்னு உங்களுக்கு தெரியுங்க. இப்போ பாருங்கள், நம்ம பாத்ரூம் இப்படி இப்படி தாங்க இருக்குது. நான் பாத்ரூம் க்ளீன் பண்ணியே ஒரு 15 நாள் கிட்டே ஆயிடுச்சுங்க, அதனால் ரொம்பவே வந்து அசிங்கமாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு மோசமாக இருக்கிற பாத்ரூமில் நம்ம எப்படி நீட்டாக பளிச்சுன்னு ஆக்கலாங்கிற டிப்பு தான் பார்க்க போகிறோங்க. இதுக்காக நம்ம எந்த ஒரு பெசலாக எந்த பொருளும் வந்து கடையில் கிளீனிக் பொருள் வாங்க வேண்டாங்க. நம்ம வீட்டில் வச்சுருக்கிற ஒரு பொருளை வச்சு இந்த பாத்ரூம் போய் ஈஸியாக வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த டைல்ஸ் மேலையெல்லாம் தண்ணி ஊற்றி விட்டுக்கலாங்க. நல்லா தண்ணி ஊற்றி ஈரம் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க. இப்போ பாருங்கள், எல்லா பக்கம் தண்ணி ஊற்றியாச்சுங்க. வீட்டில் இருக்கிற ஒரு பொருள்னு சொன்னால அது வேறு ஒன்றுமே இல்லைங்க, நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற கோலம் மாவு தாங்க. இந்த கோலப்பொடியை வச்சு தான் வந்து இன்றைக்கி நம்ம வந்து சூப்பராக பாத்ரூம் க்ளீன் பண்ண போகிறோங்க. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெறும் கோலப்பொடி மட்டும்தான் எடுத்துருக்கேங்க, இதில் வந்து நான் எதுவுமே வந்து மிக்ஸ் பண்ணலைங்க. இந்த கோலப்பொடியை வச்சு நம்ம பாத்ரூமில் இருக்கிற உப்புக்கரையெல்லாம், டைல்ஸில் இருக்கிற உப்புக்கரையெல்லாம் எப்படி எடுக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ எல்லா டைல்ஸ் மேலேயும் வந்து நம்ம கோலப்பொடியை வந்து நல்லா தூவி விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா டைல்ஸில் படுற மாதிரி எல்லா பக்கமும் நல்லா தூவி விட்டுக்கலாங்க. கோலப்பொடி போட்டு நம்ம டைல்ஸ் க்ளீன் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம டைல்ஸில் வந்து நல்லா ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி வேலை செய்யுங்க. சுத்தமாக வந்து நல்லாவே வந்து க்ளீனாக க்ளீன் பண்ணுங்க நம்ம டைல்ஸை. அதே மாதிரி நம்ம பைப்பில் இருக்கிற கரை எல்லாத்தையுமே, உப்பு கரை எல்லாத்தையுமே எடுத்துருங்க. எல்லா பக்கமும் இந்த கோலமாவு ஒன்று போட்டு விட்டால் போதுங்க, வேறு எந்த பொருளும் வேண்டாங்க. இப்போ பாருங்கள், கோலமாவு போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ்ஸு வச்சு லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. ரொம்ப அழுத்தி தேய்க்க வேண்டிய அவசியம் கூட இல்லைங்க, இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா போதுங்க. அது டைல்ஸில் இருக்கிற உப்புக்கரை அப்படியே வந்துடுங்க. நம்மளுக்கு வெறும் 10 ரூபாயில் வந்து நம்ம பாத்ரூமில் நல்லா புதுசு போல் ஆக்கிடலாங்க. இந்த கோலப்பொடி ஒன்று இருந்தால் போதுங்க, அந்தளவுக்கு நல்லா பாத்ரூமில் நல்லா நீட்டாக ஆக்கிடலாங்க. பாருங்கள், நான் இந்த மாதிரி லைட்டாக தாங்க தேய்க்கிறேன். நான் ஒரு கையில் மொபைலை வச்சுட்டே வீடியோ எடுத்துகிட்ருக்கறனால உங்களுக்கு வீடியோ அப்படியே ஷேக் ஆகிற மாதிரி தெரியுதுங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லா பக்கமும் இந்த கோலமாவை வச்சு நம்ம இந்த ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. உங்கள்கிட்ட இந்த மாதிரி ப்ரெஷ் இல்லைன்னா நீங்கள் வந்து தேங்காய் நார் எடுத்துக்கோங்க, அந்த நாரில் கூட நீங்கள் நல்லா தேய்க்கலாங்க. தேங்காய் நாரும் சூப்பராக வந்து க்ளீன் பண்ணுங்க. இப்போ பாருங்கள், இந்த ஓரங்களில் இருக்கிற பக்கம் எல்லா பக்கமும் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், எல்லா பக்கம் தேய்ச்சி விட்டாச்சுங்க. இப்போ கழுவுறம் பாருங்கள், எவ்வளோ அழுக்கு போகுதுன்னு நீங்களே பாருங்கள். சூப்பராக நம்ம உப்பு கரையை எடுக்குங்க. இப்போ நம்ம கையே வலிக்காமல் நம்ம பாத்ரூம் சூப்பராக க்ளீன் பண்ணிட்டோங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை. இப்போ பாருங்கள், எல்லா பக்கமும் பாத்ரூம் வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறோம் பாருங்கள்.
இப்போ பாருங்கள் எல்லா பக்கமும் நல்லா கழுவி விட்டாச்சுங்க. இப்போ ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு பாத்ரூம் பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குன்னு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இந்த பாத்ரூம் கதவையும் க்ளீன் பண்ணி விட்டுறலாங்க. அதுக்கு பாருங்கள் பாத்ரூம் கதவில் தண்ணி ஊற்றி விட்டுட்டு இந்த மாதிரி நான் ஒரு ஸ்க்ரப்பர் தான் எடுத்திருக்கேங்க. இதில் வந்து நான் வேறு எந்த பொருளுமே சேர்க்கலைங்க. இந்த ஸ்க்ரப்பரில் வந்து லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்தாவே போதுங்க. ஏன்னா நம்ம குளிக்கும்போது பட்ட சோப் கரை தான் அப்படி நம்மளுக்கு தெரியும். அதனால் இந்த ஸ்க்ரப்பர் ஒன்றே போதுங்க. இதை வச்சு லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி கொடுங்க. தேய்ச்சி கொடுத்தாவே நல்லா அழுக்கு போயிடுங்க. பாருங்க நான் தேய்க்க தேய்க்கவே அழுக்கு நல்லாவே வருது பாருங்க, உங்களுக்கே தெரியுங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள் வாஷ் பண்ணி காட்டுறோம் பாருங்கள், கொஞ்சம் கூட கதவுல அழுக்கே இருக்காதுங்க. பாருங்கள் கதவு நல்லா சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ அடுத்த டிப் பார்க்கலாங்க. நம்ம என்ன தான் டாய்லெட்டை வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் க்ளீன் பண்ணாலும் டாய்லெட்லேருந்து ஒரு பேட் ஸ்மெல் வந்துகிட்டே இருக்குங்க. அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு இப்போ டிப் பார்க்கலாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள் நான் ஒரு கப் எடுத்துங்க, ரெண்டு ஸ்பூன் கிட்ட வந்து சோடா உப்பு எடுத்துக்கோங்க. ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட வந்து நீங்கள் இப்போ எந்த கப்பில் வந்து சோடா உப்பு எடுத்தீங்க அதே கப்பில் வந்து அரை கப் போல் வினிகர் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள் அரை கப் போல் வினிகர் சேர்த்துக்கலாங்க. இப்போ அதே கப்பில் ஒரு கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாங்க. நீங்கள் துவைக்கிற லிக்யூடு எது வச்சுருக்கீங்களோ அதை சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி வாஷிங் பவுடர் கூட சேர்த்துக்கலாங்க. பாருங்கள் அது ஒரு ஒரு ஸ்பூன் கிட்ட வந்து நான் சேர்க்குறேங்க. சேர்த்துட்டு அந்த சோடா உப்பு வந்து நல்லா கரையணுங்க, அது வரைக்கும் வந்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா சோடா உப்பு கரைஞ்சி வரணுங்க. இப்போ பாருங்கள் சோடா உப்பு நல்லாவே கரைஞ்சிருச்சுங்க. இப்போ வந்து நம்ம டாய்லெட்டில் எல்லா பக்கமும் ஊற்றி விடலாங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் பாத்ரூம்லேருந்து எந்த பேட் ஸ்மெல்லுமே வராதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகட்டுங்க. 10 நிமிஷம் கழித்து நம்ம ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் ஒரு 10 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே வராதுங்க. பாருங்கள் இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி விட்டுருங்க. இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கோவை அம்மு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுன்னு கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஆல்.